Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு கப் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ நான் சுகர் சிரப் மேக் பண்ண போறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இதுக்குள்ள நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இதை நான் கரண்டியால் கலந்து விட போறேன். நல்லா சீனி எல்லாம் கரையும் வரைக்கும் இந்த சீனி நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நான் இதுக்குள்ளே 2 துளி அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இதுக்குள்ளே நான் 3 டேபிள்ஸ்பூன் ரோஸ் சிரப் வர்றேன் கலருக்காண்டி. இப்போ நான் இதை காய்ச்ச போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ நான் காய்ச்சின சுகர் சிரப்பை ரக்கி வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ் ஆறு இருக்குது. இப்போ இந்த கசகசப்பை 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் ஊற விட்டேன். அதை நான் இதுக்குள்ளே போடுறேன். இப்போ நான் லேயர் மேக் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கசகசா போடுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே 5 டேபிள்ஸ்பூன் அளவு ஜெல்லி ஆட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரேஞ்ச் ஃப்ளேவர் தான் இருந்தது. நான் ஒரேஞ்ச் ஃப்ளேவர் ஜெல்லி ஆட் பண்ணுவேன். உங்களோட 10 ஃப்ளேவர் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 10 ஃப்ளேவர் போட்டுக்கொள்ளுங்க. என்ன டேஸ்ட் கூடவே இருக்கும். இதுனால் 4 பேருக்கு தேவையான அளவு பலூடா தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆக்கிட்ட தொகையின் அடிப்படையில் நீங்கள் அளவுகளை கூட்டிக்கிறச்சு செய்துக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே நாங்கள் காய்ச்சின சுகர் சிரப்பில் 1 கப் விடுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே 1/4 கப் பால், இதெல்லாம் முதல் நாள் இரவே ஃப்ரிட்ஜுக்கு வச்ச பால், இந்த 1/4 கப் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே கலருக்காண்டி திருப்பி 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறேன். இப்போ இது டாப் லேயருக்கு 3 டேபிள்ஸ்பூன் வனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள்கிட்ட டேஸ்டியான ஃபலூடா ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.